வெல்கம் டு ஓபன் விண்டோ தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றியதுனா, உலகத்தில் இருக்கிற இளமையான நாடு எதுன்னு தெரியுமா? 37 மில்லியன் மக்கள் வாழும் நகரம் எதுன்னு தெரியுமா? இன்னும் நிறைய நீங்கள் அறிந்திராத சில அரிய தகவல்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஓபன் விண்டோ தமிழ் சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கொக்கோ கோலா குடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா நம்ம மக்கள் கொக்கோ கோலாவை குடிக்க விரும்புறதில்ல. ஏன்னா அதுல இருக்கிற சில நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான சில ரசாயனங்கள் இருக்கிறத உணர்ந்த நம் மக்கள் இந்த கொக்கோ கோலாவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த உலகத்துல கொக்கோ கோலாவே கிடைக்காத சில நாடுகளும் இருக்குது. அந்த நாடுகள் எதுன்னு பார்த்தா நார்த் கொரியா மற்றும் கியூபா. உலகத்திலேயே உயரம் குறைந்த மனிதர்கள் வாழும் மற்றும் பிறக்கும் நாடுகள்னா இந்தோனேஷியா மற்றும் பொலிவியா. இங்க வாழுற பெரும்பாலான மக்கள் 5 அடிக்கும் குறைவாதான் இருக்காங்களாம். 2017 லண்டனை சேர்ந்த டெலிகிராப் என்னும் நிறுவனம் உலகம் முழுக்க கணக்கெடுத்ததுல இந்தோனேஷியா மற்றும் பொலிவியால தான் உயரம் குறைந்தவர்கள் வாழுகிறார்கள்னு சொல்லப்படுது. இதுக்கு நேர்மாறா உயரம் அதிகம் இருக்கும் மக்கள் வாழும் நாடு நெதர்லாண்டு. இங்க குறைந்தபட்ச உயரமே 6 அடி தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கா? டைப் அடிக்க தெரியாதவன் டைப் அடிச்ச மாதிரி இருக்கா? இது வேற ஒன்றும் இல்லை, ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு மலையோட பேர் தான் இது, மாமுங்குங்குங்கம்கம்ங்ஹில். இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல இந்த பெயரை படிக்க தெரிஞ்சுக்கணும் போல. இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு இடத்தோட பெயரை பாருங்க, லேக் சார்கோங். என்ன தலை சுத்துதா? இன்னும் இதை விட ஒரு பெரிய ஐட்டம் இருக்கு. நியூசிலாந்துல இருக்கிற ஒரு இடத்தோட பெயரை பாருங்க, இது உலகத்திலேயே ரொம்ப நீளமான பெயர், 85 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெயர். இந்த ஊர்ல வாழ்றவங்க கிட்ட ஊர் பேர் கேட்டா அவங்க நம்ம கிட்ட சொல்லி முடிக்கவே 1.5 மணி நேரம் ஆகும் போல. உலகத்துல 1 செகண்ட்ல 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 1 நிமிடத்துல 250 குழந்தைகள், 1 மணி நேரத்துல 15,000 குழந்தைகள், 1 நாளைக்கு 360,000 குழந்தைகள் மற்றும் 1 வருடத்துல 131 மில்லியன் குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு எக்காலஜி குளோபல் நெட்வொர்க் கணக்கெடுத்திருக்காங்க. அதே போல பிறப்பிருந்தா இறப்பையும் நாம தவிர்க்க முடியாது. 1 செகண்ட்ல 2 பேரும், 1 நிமிடத்துல 105 பேரும், 1 மணி நேரத்துல 6,316 பேரும், 1 நாளைக்கு 151,600 பேரும் மற்றும் 1 வருடத்துல 55 மில்லியன் மக்கள் இறந்து கொண்டு இருக்காங்களாம். உலகத்துல இருக்கிற நகரங்கள்லேயே அதிக மக்கள் வசிக்கிற நகரம் டோக்கியோ, ஜப்பான். இந்த டோக்கியோ சிட்டி தான் உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி லிஸ்ட்ல டாப்ல இருக்குது. இந்த டோக்கியோ சிட்டியில 37 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்களாம். இங்க ஜப்பானிய கலாச்சாரமும் உலக கலாச்சாரமும் சேர்ந்து அதிக வளர்ச்சி பெற்று இருக்கு. இதை தொடர்ந்து அதிக மக்கள் வசிக்கிற நகரத்தின் 2வதாக இருக்குது நம்ம டெல்லி தான். இங்க 29 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. 3வது இடத்துல இருக்கிறது சைனாவில் இருக்கும் ஷாங்காய். இங்க 26 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்களாம். இந்த கணக்கெடுப்பை ரூட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிற நாடுகள்லயே ரொம்ப இளமையான நாடுனா அது சவுத் சூடான். என்ன இளமையான நாடா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற சூடான் நாட்டுல 1000 ஆண்டுகளா இணைந்து இருந்தது தான் சவுத் சூடான். கடந்த 2011 சூடான்ல இருந்து பிரிந்த சவுத் சூடான் தனி நாடா உருவானது. சமீபத்துல சுதந்திரம் அடைந்ததால சவுத் சூடானை இளமையான நாடுன்னு சொல்றாங்க. உலகத்துல 60 வயதை தாண்டினவங்க எண்ணிக்கை 12% இருக்கிறதா யுனெஸ்கோ 2012 கணக்கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 30 வயதுக்குள் இருக்கிறவங்க 52% உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொகையில இருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால 2050 60 வயதை தாண்டினவங்க எண்ணிக்கை 22% உயரும்னு சொல்லியிருக்காங்க. 2050 ஜப்பான்ல மட்டும் 80% முதியவர்கள் தான் இருப்பாங்கன்னு திடுக்கிடும் தகவலும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு செயற்கையான முறையில் மனிதன் அடைந்த வளர்ச்சி தான். மகப்பேறு மருத்துவமனைக்கு போட்டியா கருத்தரிப்பு மையங்கள் வந்திருக்குல்ல, இதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறைய ஜப்பான் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை போய் பாருங்க. அரச குடும்பம்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி தான். இது உலக மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒன்று தான். ஆனா நம்மள சிலருக்கு தெரியாதது, உலகம் முழுக்க 28 அரச குடும்பங்கள் இருக்காங்களாம்.
ஜப்பான், ஸ்பெயின், பூட்டான், தாய்லாந்து, யுஏஇ, மொனாக்கோ, ஸ்வீடன், நெதர்லாந்து, இது போன்ற 43 நாடுகளில் இன்னும் அரசாட்சி தான் நடந்துட்டு வருதான். பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி சோசியல் மீடியால ஃபேஸ்புக் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. 2 பில்லியனுக்கும் மேல ஃபேஸ்புக் யூசர்ஸ் உலகம் முழுக்க இருக்காங்களாம். இது உலக மக்கள் தொகையில 25% இருக்காம். இந்த மாதிரி நாங்க நிறைய வீடியோ தர ரெடியா இருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓபன் விண்டோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.